நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிராசின்டோ சாண்டோஸ் வயது இருபத்தி ரெண்டு என்ற இளம்பெண் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் இவர் அழகுகளை நிபுணராகவும் பணியாற்றி வருகிறார் இவர் மாசெலோ ஆராஜோ என்ற இருபத்தோரு வயது என்பதை தீவிரமாக காதலித்து வந்துள்ளார் ஒருவருக்கொருவர் தங்கள் காதலை பரிமாறிக்கொண்டு பின்னர் இருவரும் திருமணம் செய்தும் கொண்டனர் இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் டோஸ் சாண்டோஸ் மூன்றாவது முறையாக கர்ப்பம் தரித்து இருக்கிறார் மூன்றாவது முறையாக கர்ப்பம் தரித்த விஷயத்தை மிகவும் சந்தோஷமாக தன் தலைவரிடம் படுக்கறையில் இருக்கும்போது கூறியுள்ளார் அந்த சமயத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது பின்னர் இவர்களுடைய கருத்து வேறுபாடு சண்டையாகவும் மாறியிருக்கிறது படுக்கை அறையில் இவர்களுடைய வாக்குவாதம் நீண்ட நேரம் தொடர்ந்து இருக்கிறது இருப்பினும் தொடர்ந்து அவரது மனைவி சமாதானம் செய்ய முயற்சித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் மிகவும் ஆத்திரமடைந்த ஆரோஜோ தான் மனைவியின் மீது மிகுந்த கோபமடைந்து இருக்கிறார் அருகில் இருந்த பிளேடை பயன்படுத்தி அவரது மனைவியின் கழுத்தை கர்ப்பிணி என்றும் பாராமல் அறுத்து கொலையும் செய்திருக்கிறார் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது தகவலை அறிந்து வந்த போலீசார் மார்செலோ ஆரோஜோவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போதுதான் தமக்கு ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருப்பதாகவும் மூன்றாவது குழந்தை வேண்டாம் எனவும் தான் கூறியதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார் இதனை ஏற்காத அவரது மனைவியை கோபத்தில்தான் கொலை செய்ததாகவும் மார்சலோ அரோஜோ ஒப்புக்கொண்டிருக்கிறார் இருப்பினும் கர்ப்பிணி என்றும் பாராமல் தன் சொந்த மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவமானது அந்த நாட்டிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி